வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 2 HP சோலார் பம்பிங் சிஸ்டம். இது நம்ம சாம்சன் சோலார்லேருந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு இடத்துல நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து மொத்த போர் ஆழம் வந்து 250 அடிங்க. 230 அடியில் இந்த பம்ப் செட்டு நம்ம வச்சுருக்கோம். இது வந்து சோலார் பம்ப், 2 HP நம்ம ரன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஆட்டு பண்ணைக்காக வச்சுருக்குறாங்க. இங்கே இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. மொதல் போட்டு தண்ணி வேகமாக எடுத்த உடனே தண்ணி விட்டுருச்சு, ரொம்ப ஆழமாக 230 அடிக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊற்றுலாம் கொஞ்சம் நேரம் ஓட 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 ஊற்று திறக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்ல தண்ணி வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சோலார் பம்பை பற்றி நினைக்கும் போது பெரும்பாலும் எல்லா பேருமே வந்து கரண்ட்டு பம்போடு வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க. கரண்ட்டில் வந்து தண்ணி வருதே, அந்த மாதிரி சோலார் பம்பில் வருமா அப்படின்னு. வெயில் இது வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. வெயில் இருந்தால் தான் சோலார் பம்பு ஓடும். வெயில் நல்ல வெயில் அடிக்கும்போது கரண்ட் பம்பை தாண்டி அருமையாக ஓடுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 230 அடியிலேருந்து எடுத்து இங்கே ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல தண்ணி வற்றி போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த கிணத்துல தண்ணி வற்றியிருந்தால் கூட அந்த தண்ணியை கிணத்தை நிறைக்கிறாங்க. முத அந்த ஆழமான போர்வெல்லேருந்து எடுத்து கிணத்தை நிறைக்கிறாங்க. இங்கே வந்து இந்த போர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படின்றக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். தண்ணியோடைய ஊற்று கம்மி தான், அதனால் ஆழமான டீப் போர்வெல்லேருந்து எடுத்து இந்த கிணத்துல ஃபுல்லாக நிறைக்கிறாங்க. காலையில் ஒரு 8 மணியில் ஆரம்பிச்சதுன்னா மெதுவாக ஆரம்பிக்கும், ஏன்னா அந்த நேரத்தில் அவ்வளோ வெயில் தான் கிடைக்கும். ஒரு 24, 25, 26 பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்ற ஆரம்பிக்கும். 9 மணிக்கு வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். வெயில் அடிக்க ஃபுல்லாக ஓடிக்கிட்டுருக்கோம். சாயங்காலம் 3 மணி வரைக்கும் தான் அதோடைய ஃபுல் எஃபிஷியன்சி, சோலார் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் தான் சோலார் ஹவர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சூரியனுடைய சாய்வு கோணம், சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து இந்த சோலார் பேனலில் படக்கூடிய கோணம் வந்து கொஞ்சம் மாறிடுது. அப்போ சாய்வு கோணம் மாற மாற அந்த சோலாருடைய வீரியம், கரண்ட் உற்பத்தி ஆகும் திறன் வந்து குறையும். 3 மணிக்கு மேலே வந்து குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வேகம் குறைஞ்சி ஒரு 4 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆழமான போர்வெல் எங்கே இருந்தாலும் நின்று போயிடும். மேலே இருக்கிற சர்ஃபேஸ் பம்ப்பு, இப்போ இந்த கிணத்துலேருந்து போடுறாங்க இல்லை ஒரு தொட்டியிலேருந்து போடுறாங்க, அதெல்லாம் நல்லா ஓடும். 5 மணிக்கு மேலே கூட ஓடும். ஒரு சில இடங்களில் 5:30 மணியாக 5:45 மணி வரைக்கும் ஓடும். மேல் தொட்டி மோட்டாருக்கு வந்து தேவையான கொஞ்சம் கரண்ட் எடுத்துகிட்டு அது ஓடும். ஆனால் ஆழமான போர்லேருந்து தண்ணி வரணும்னா மதியான வெயிலில் மட்டும்தாங்க நல்லா தண்ணி வரும். அப்போ திடீர்னு மேகம் வந்து மறைச்சிருச்சு. இன்றைக்கே கோடை காலமாக இருக்குது. அப்போ வந்து திடீர்னு மேகம் வந்து மறைக்குதுன்னா அப்போ வந்து கொஞ்சம் வேகம் குறைய தான் செய்யும். என்ன சார் இது, கரண்ட்டு பம்பெலாம் போட்டோம்னா நம்ம கரண்ட்டு சுவிட்சை போட்டு விட்டோம்னா ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், இது மாதிரி குறைஞ்சி கூடி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. கரண்ட்டு பம்பை காலையில் ஒரு 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நம்ம ஓட்டணும்னா அதுக்கு ஆகக்கூடிய கரண்ட்டு செலவெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சோலார் பம்பு தான் மிகச்சிறந்த உபயோகமானதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி தினமும் இது மாதிரி காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஒரு சோலார் பம்பு நம்ம ஓடுதுன்னா ஆவரேஜாக சராசரியாக 6 மணி நேரம் முழுமையான இறைப்பு திறனை நம்ம கிடச்சிரும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு தண்ணி கிடைக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 20,000 லிட்டர். இங்கே வந்து ஆட்டு பண்ணை வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் ஆடுகளுக்கு தேவையான தீவனப் பொருட்கள் இது மாதிரி விளைவிக்கிறதுக்காக தான் இந்த சோலார் பம்பு போடுறாங்கன்னு நினச்சிருக்கோம். அப்படி நம்ம பார்க்கும்போது ஆடுகளுக்கு குடிக்க தேவையான தண்ணி, மற்றபடி அங்கே புழக்கத்துக்கு தேவையான தண்ணிக்கு இந்த 2 HP போதுமானதாக இருக்கும். அப்போ எத்தனை ஹெச்பி போடுறது, எவ்வளோ ஆழத்தில் போர் போடுறது, இது எல்லாமே உங்களுடைய தேவைகளை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு வந்து தண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை, இப்போ இவங்களுக்கு வந்து ஆட்டு பண்ணைக்கு அது சம்மந்தமான தொழிலுக்கு தேவையான தண்ணி எங்களுக்கு 2 HP போதும் அப்படின்ட்டாங்க. இதை வச்சு நம்ம விவசாயம் பண்ண போகிறோம், மரங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போரில் தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 5 HP 3 HP 7.5 HP நம்ம போடுறோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, போரில் தண்ணியே இருக்காது ஆனால் அதில் ஒரு 12 HP போடுவோம், ஒரு 20 HP போடுவோம். அப்படி போட்டு என்ன பண்ணியா, கரண்ட்டில் போட்டாலும் சரி சோலாரில் போட்டாலும் சரி பம்பு ஓடாது. மொதல் போரில் தண்ணி இருக்கான்றதை நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம மட்டும் எல்லா பொருளையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போரில் தண்ணி இல்லாமல் போய் தண்ணி வரல அப்படின்னா அது ரொம்ப சிரமமாக போயிடும். இங்கே வந்து நல்ல வேலையாக பார்த்தீங்கன்னா மொதல் ஆரம்பத்தில் தண்ணி குறைஞ்சிது, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கிணத்துல விடும்போதே இந்த கிணத்துல வந்து ஒரு 3 அடி அளவுக்கு தண்ணி ஏறிடுது. அதுக்கப்புறம் கிணத்துலேருந்து இன்னொரு மோட்டார் போட்டிருக்காங்க, அந்த மோட்டார் போட்டு இந்த ஆடு மாடுகளுக்கு தேவையான தண்ணி, மற்றபடி வேறு எதுவும் அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு
இந்த வேலிக்கு வெளிப்புற இருக்கிற இடங்களில் வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு தேவையான தண்ணியை இது பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் சோலார் பம்பு அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெயிலில் ஓடக்கூடியது. வெயில் அதிகமாக அடிச்சுன்னா 42, 44, 45 பாயிண்ட்டு, மேல் மோட்டாராக இருந்துச்சுன்னா 50 பாயிண்ட்டு கூட போயிடும். ஆழத்தை பொறுத்து எவ்வளோ கரண்ட் எடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாயிண்ட்டு போகும். அதே மாதிரி வெயில் இல்லைன்னா குறைய ஆரம்பிச்சிடும் பாயிண்ட்டு, தண்ணி கம்மியாக தான் வரும். அதனால் நம்ம ஒரே சீராக கரண்ட்டில் மோட்டார் ஓட்டார் மாதிரியே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மட்டும் தயவுசெய்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20,000 லிட்டர் வேணுமா, 30,000 லிட்டர் வேணுமா, 50,000 லிட்டர் வேணுமா, அது வந்து அந்த போரில் எவ்வளோ ஈல்டு இருக்குன்றதை பொறுத்து நம்ம 7.5 HP, 10 HP, 2 HP, 5 HPன்னு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம். இப்படி நம்ம போரில் இருக்கிற தண்ணியை பொறுத்து டிசைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த மோட்டார் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும். இங்கேயும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வெயில் கூட குறைய ஏற இறங்க நல்லா அருமையாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. கிணத்துலேருந்து எடுத்து ஆடு மாடுகளுக்கு தேவையான தண்ணியை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, தண்ணியை சேகரம் பண்ணியும் வச்சுக்கிறாங்க. எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.